வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம nth ரூட் ஆஃப் யூனிட்டி பார்க்கலாம். இப்போ nth ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா nth ரூட் ஆஃப் யூனிட்டி பார்க்க போகிறோம். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்னா என்ன? பொதுவாக nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா z பவர் n ஈக்குவல் டு எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். போன தியரி அதான் பார்த்தோம். எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதை வேணாலும் இருக்கலாம். ஜென்ரலாக பார்த்தோம், ஃபார்முலா டெரிவ் பண்ணோம். அங்கே என்ன வந்தது? இஸ் இட் ஈக்குவல் டு ஆர் பவர் ஒன் பை என் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் டூ கே பை பை என் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பை தீட்டா ப்ளஸ் டூ கே பை பை என்னு பார்த்தோம். இப்போ இந்த இதே கேஸு இசட் பவர் என் ஈக்குவல் ஒன்று யூனிட்டாக இருந்தால் என்ன நடக்க போகுது பாருங்கள். தீட்டா என்னாகும் பாருங்கள், காஸ் ஜீரோ ஆகிடும் இல்லையா? அங்கே வந்து தீட்டான்னு ஜென்ரலாக எழுதணும், இங்கே காஸ் ஜீரோன்னு வரும். அப்போ காஸ் ஜீரோ ப்ளஸ் ஐ சைன் ஜீரோன்னு இந்த ஒன்றுக்கு பதிலாக எழுதலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா சிம்பிள் ஆக போகுது பாருங்கள். ஜீரோ ப்ளஸ் டூ கே பையில் இந்த தீட்டாங்கிற வேல்யூ ஜீரோ ஆகிறதுனால நமக்கு ஒன்லி டூ கே பை மட்டும்தான் இருக்க போகுது. அப்போது ஈஸியாக நம்ம என்ன சொல்லலாம், தீட்டா ப்ளஸ் டூ கே பையில் தீட்டா சப்போஸ் ஃபைவ் பை த்ரீ ஃபைவ் பை ஃபோர்லாம் வரும்போது எல்சியம் எடுத்து நிறைய நிறைய அதாவது ஆங்கிள்ஸ் வேறு வேறு ஆங்கிள்ஸ் வரும்போது பெரிய வேல்யூஸில் வர வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸில் வரும், 72 டிகிரி 90 டிகிரி பெரிய வேல்யூஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே என்ன நடக்குது பாருங்க, நான் இங்கே டூ கே பை ஜீரோ ப்ளஸ் டூ கே பை போட்டால் இங்கே ஒன்லி டூ கே பை, இட் இஸ் ஒன்லி மல்டிப்ளப் ஆஃப் டூ பை. மல்டிப்ளப் ஆஃப் டூ பைனா எங்கே வந்துடும் ஒவ்வொரு டைமும்? ஆங்கிள்ஸ் எங்கே தான் இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு டூ கே பைனா என்ன? அது காஸ் ஜீரோ சைன் ஜீரோ, காஸ் ஜீரோ ஒன்று சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிள் ஆகுது, அதை தனியாக எடுத்து பண்ணிட்டோன்னா சரியா. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நான் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சினேன். எப்பவுமே சயின்ஸில் பேசிக் கான்செப்ட் வந்து யூனிட் கான்செப்ட் சொல்லுவோம். பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒரு கிலோ தக்காளி என்ன விலை, ஒரு கிலோ சீரகம் என்ன விலை, எல்லாத்தையும் யூனிட்டி கான்செப்ட். இப்போ ஒரு கிலோ தெரிஞ்சால் என்ன பண்ணலாம், எத்தனை கிலோ பண்ணாலும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அந்த கன்வீனியன்ட் நம்மகிட்ட இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அந்த கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் எந்த ஒரு நம்பருக்கும் ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம் கரெக்டாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், இசட் பவர் ஃபோர் ஈக்குவல் டு 16. இதை நான் வந்து ஜென்ரல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்லேயும் நான் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி? 16 ப்ளஸ் ஐ ஜீரோன்னு எழுதிக்கிட்டு nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த ஃபார்முலா மெத்தட்லேயும் கொண்டு போய் வரலாம். அதை விட நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் 16 இன்ட்டு ஒன்றுன்னு எழுதிக்கிட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த 16க்கு தனியாக இசட் பவர் ஃபோர்னு என்ன 16 பவர் ஒன் பை ஃபோர் ஆகிடும், அங்கே ஒன் பவர் ஒன் பை ஃபோர்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம் பாருங்கள், 16க்கு ஸ்ட்ரைட்டாக 2 போடலாம், 2 பவர் 4 இன்டு 1 பை 4 பவர் என்ன 1 பை 4 வந்து 2 ஆகிடும். இந்த கியூப் ரூட் இது என்னது, ஃபோர்த் ரூட் ஆஃப் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்போ அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்க நம்பர்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப டைம் சேவிங்காக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் கற்றுக்கலாம். நான் சொல்கிறேன் அது எப்படி எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது. சரி, இப்போது இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுனாலும் நம்ம என்ன செய்யணும் இதை, அப்போ இதை ரொம்ப நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடன்ட் தியரட்டிக்கலாக அது ப்ரூஃபாக இருக்கும் எல்லா வழியிலையும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த இசட் பவர் என் ஈக்குவல் ஒன்றுக்கு நான் வந்து இசட் கண்டுபிடிக்கணும், அதாவது nth பவர் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் இதை வந்து சும்மா சாதாரணமாக கண்டுபிடிச்சி விட மாட்டேன், நான் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுலேயுமே பண்ணி பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ரூட்டை நான் பல இடத்துல அப்ளை பண்ண போகிறேன், எல்லா இதுலையும் நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா அது யூனிட்டி கான்செப்ட். அந்த யூனிட்டி கான்செப்ட் வச்சு ஒன்றுக்கு nth பவர் தெரிஞ்சால் எத்தனைக்கு வேணாலும் nth பவர் கண்டுபிடிக்க முடியும், எந்த நம்பருக்கு வேணாலும். இப்போ 15 பவர் 1 பை 7 கண்டுபிடிங்கன்னா நல்லா 15 ஹோல் பவர் 1 பை 7 தனியாக இருக்கட்டும், இன்ட்டு 1 பவர் 1 பை 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டியை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும் இல்லையா. 15 பவர் 1 பை 7 நான் 15 பவர் 1 பை 7 வச்சுட்டு இன்ட்டு என்னது இந்த 1 பவர் 1 பை 7 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், எல்லா ரூட்டும் வந்துடும், அதுக்குள்ளே செவன் ரூட்ஸும் வந்துடும். ஸோ அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்போது பெனிஃபிட் இருக்குன்னா இதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக ப்ரூவ் பண்ண நான் என்ன சொல்கிறேன், இப்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு பச்சை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், பச்சை சாப்பிடுவார் கண்டிப்பாக, ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் தான் அவர் பச்சைன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு, ஃபார்வேர்டில் கரெக்டு பச்சை சாப்பிடுவார், ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பசிச்சதுன்னு அர்த்தம் கிடையாது, அவர் ருசிக்காக கூட சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அப்போது சும்மா நான் பச்சை சாப்பிடுவேன்னு சொல்கிற ஒரு நம்பி ஃபார்வேர்டில் ட்ரூவில் எடுத்துக்கலாம், ரிவர்ஸில் ட்ரூவில் எடுத்துக்க முடியாது. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பார்த்தோன்னா பச்சை தானே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இதே இது என்னது, நான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, அப்போ என்ன சொல்லலாம், ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரெண்டுமே ட்ரூ. எப்படி? இப்போ பசிக்குதுன்னா அவர் சாப்பிடுவார், அதே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், அவருக்கு பசிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறோம்னா நம்ம ஃபார்வேர்ட்லேயும் ப்ரூவ் பண்ணணும், ரிவர்ஸ்லேயும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் எனது அது 100% எப்பவுமே உண்மையாக இருக்கும்.
அதனாலதான் நம்ம இந்த நம்ம நம்ம நிறைய அப்ளிகேஷன் இருக்கனால இதை நான் என்ன பண்ண போறேன், 100% நான் ப்ரூவ் பண்றதுக்காக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டு இதுலையுமே நான் ப்ரூவ் பண்ண போறேன். சரியா? அதான் இதுல உள்ள முக்கியமான கான்செப்ட். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆரம்பிங்க. Given a positive integer n, nங்கிறது positive number, restrict பண்ணுவோம். A complex number z is called an nth root of unity. இங்க பாருங்க, if and only if. If and only if-னா எப்படி? சாப்பிட்டா பசிச்சா மட்டுமே சாப்பிடுவாருங்க மாதிரி. If I am angry, then one and only if I will take food. Okay. If I am angry, I will take food. அது வந்து நான் பச்சா சாப்பிடுவேன்னு சொல்றது. If and only if என்ன பச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்க. அப்படி என்ன அர்த்தம், இது என்ன சொல்றாங்க, ஒரு n காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா z is a nth root of unity. If and only if z power n equal 1 தான். இதோட சாராம்சம் என்ன, டெப்தா ஃபார்வர்டில் வந்து இசட்டுங்கிறது nth root of unity-ஆக இருந்தா என்ன அர்த்தம், z power n equal to 1 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே இது ரிவர்ஸ்ல என்ன, z power n equal to 1 இருந்தா இசட்டுங்கிறது nth root of unity-ஆ இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ நம்ம இதை கான்ஃபிடண்டா ப்ரூவ் பண்ணிருக்கணும், ரெண்டு சைடுல ப்ரூவ் பண்ணும். இதை நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அசியூம் பண்ணேன்னு வைங்க, அதை ப்ரூவ் பண்ணும். அதை கண்டிஷன் அசியூம் பண்ணுவீங்க, இதை நான் ப்ரூவ் பண்ணும். சரியா? அப்படி ப்ரூவ் பண்ணாதான் இது கம்ப்ளீட் ஆகும். அதனால நம்ம ரெண்டு இதுலேயும் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கேஸ் ஒன். கேஸ் ஒன் என்ன, இசட் பவர் என் ஈக்குவல் டு 1 வச்சுக்க போறேன். சரியா? அப்ப இசட் பவர் என் ஈக்குவல் டு 1 இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை ஆங்கிள்ஸ்ல போட்டா இந்த மாதிரி இசட் பவர் என் வரப்போது நான் என்ன பண்ணும், இந்த இதை நான் ட்ரூன்னு அசியூம் பண்ணா இதை ப்ரூவ் பண்ணும். இசட்டுங்கிறது nth ரூட் ஆஃப் யூனிட்டி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணும். சரியா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், nth ரூட் கண்டுபிடிக்க போறேன். அப்ப nth ரூட் கண்டுபிடிக்க போத் சைட் பவர் ரைஸ் டு த பவர் 1/n எடுக்கிறேன். ரைஸ் டு பவர் 1/n ஆன் போத் சைட்ஸ். அப்பதான் என்ன ஆகும், இது z ஆகும். நான் என்ன, z இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணா போதும். இது கண்டிஷன், அது ப்ரூஃப். சரி, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க z வந்தாச்சு, இங்க என்ன பண்ணுவேன், இந்த ஹோல் பவர் 1/n வரும். இப்ப நான் டிமோயர் தியரம் யூஸ் பண்ணலாமா? டிமோயர் தியரம் யூஸ் பண்ண 2k/n ஆகும். I sin 2k/n, இந்த 1/n வந்து உள்ள ஆங்கிள்ஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிடும். நமக்கு தெரியும் டிமோயர் தியரம் யூஸ் பண்ணிடுவோம். இதுல k ஓட வேல்யூ என்ன, k வந்து பொதுவா இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம், k வந்து இந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எழுதும்போது நான் என்ன பண்ணேன், கே வந்து 0 to n வர இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், என்ன வேல்யூ வேணா கே போடுங்கன்னு சொன்னோம். ஆனா இங்க nth ரூட் ஆஃப் இங்க நான் 1/n எடுத்ததுக்கு அப்புறம் nth ரூட் ஆஃப் யூனிட்டின் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இங்க நான் nth ரூட் ஆஃப் யூனிட்டி எடுக்கல, ஜஸ்ட் நான் ஒன்னோட வேல்யூ தான் எழுதியிருக்கேன் இந்த ஃபார்ம்ல. கரெக்டா? இது நீங்க k என்ன போட்டாலும் ஒன்றுதான் வரப்போகுது, அங்கே ப்ராப்ளம் இல்லை. பட் இங்க நான் வந்து 1/n nth ரூட் ஆஃப் யூனிட்டி வந்த உடனே இங்க நான் என்ன பண்றேன், கேவோட வேல்யூ 0 to n-1 தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். கேக்கு 0 to n-1 மட்டும் தான் போடணும்னு சொல்றேன். ஏன் அதுக்கு மேலே போடலாமா? போடலாம். n+1 போட்டால் கூட என்ன ஆகும், திரும்ப இதே வேல்யூ 0 போட்டும்போது கிடைச்ச வேல்யூவும் 1 போடும்போது போட்ட வேல்யூ கிடைக்கும். ஏற்கனவே போன வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ என் இசட் பவர் 1/n-னா என்ன அர்த்தம், இங்கே பவர் 1/n-னா இதில் எத்தனை இருக்கும், ஒன்லி n ரூட்ஸ் தான் இருக்கும், 0 to n-1 n டிஸ்டிங்க் ரூட்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கு மேலே நம்ம போட போட ரிப்பீட் ஆகும்னு ஏற்கனவே பேசிட்டோம். சரி, போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அப்போ இதில் n ரூட்ஸ் இருக்குன்னா, அப்போ 0 to n-1 போது கண்டிப்பாக n வேல்யூஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் அவர்கிட்ட எழுது n ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ n ரூட்ஸ் இசட்டு கிடைக்க போதுன்னு இங்கே சொல்லிட்டேன். கரெக்டா? அப்போ n ரூட்ஸ் கிடைக்குது நான், z இஸ் nth ரூட் ஆஃப் யூனிட்டி நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா? கரெக்டா? அப்போ z பவர் n ஈக்குவல் டு 1-னா இங்கே இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், விச் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம். இங்கே நான் என்ன சொல்கிறேன், போய் k ஈக்குவல் டு 1 0 n-1 போடும்போது எனக்கு வேற வேற இசட் கிடைக்கும். கரெக்டா? வேற வேற ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வேணா இங்க வேணா எழுதிக்கலாமே, ஒமேகா பவர் கேன்னு வேணா போட்டுக்கலாம். ஒமேகா பவர் கேன்னு வேணா போட்டுக்கலாம் இதை. சரியா? ஒமேகா பவர் ஒமேகாங்கிற வேல்யூ சும்மா ஒமேகா பவர் கே. ஒமேகான கே என்ன, 0 to 1 to n-1. அப்ப என்ன, ஒமேகா பவர் 0-னு ஒரு ரூட் கிடைக்கும், ஒமேகா பவர் 1-னு ஒரு ரூட் கிடைக்கும், ஒமேகா 2 கிடைக்கும், ஒமேகா பவர் n-1 வர எத்தனைக்கும் n ரூட்ஸ் கிடைக்குது. அப்ப நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா, விச் இஸ் ஏ இசட் ஈக்குவல் டு ஒமேகா பவர் கே இல்லையா? அப்ப கே ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டேன், 0 1 2 3 n-1. ஓகே, அப்போ இசட் இஸ் nth ரூட் ஆஃப் யூனிட்டி, which is a complex number and nth root of unity. சரியா? ஃபார்வர்ட் ப்ரூவ் சொல்ல போனா பேக்வேர்டில் ப்ரூவ் பண்ணிக்கணுமே. இசட் பவர் என்ன கண்டிஷன் எடுத்து இசட் இஸ் எந்த ரூட் ஆஃப் யூனிட்டி. என்ன காரணம், நான் n ரூட்ஸ் கொடுத்துட்டேன், கேக்கு ஒரு வேல்யூ போடுவோம், ஒரு ரூட் கிடைக்க போகுது, மொத்தம் n ரூட் கிடைச்சிச்சு. ரைட்டா? சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுதானே n ரூட்ஸ், இதை நான் இது ஒமேகா பவர் கேன்னு சொல்லலாம், இல்லைன்னா இதுவும் சொல்ல, இதெல்லாமே சேம் தான்.
இதென்ன இதுலேருந்து கிடைச்ச ரூட்டு. இதை யூலர் ஃபார்மில் எப்படி எழுதலாம், இப்போ ரைட் டு 2k π/n எழுதலாம். நான் பொதுவாகவே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு காமன் சிம்பிள் வந்து ஒமேகான்னு சொல்லுவோம், சரியா? இந்த ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒமேகான்னு போட்டாலே அது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு புரிஞ்சுக்கணும், சரியா? இதை இன்னும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்மில் 2k π/n இப்போ ஒமேகா வரும்போதெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணலாம். cos 2k/n பிளஸ் i sin 2k/n சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஒமேகாவோட வேல்யூ, சரியா? ரைட், இன்னும் அடுத்து போகலாம். இப்போ இப்போ நான் வந்து பேக்வேர்டில் முடிச்சுட்டு இப்போ ஃபார்வேர்டில் முடிக்க போகிறேன். ஃபார்வேர்டில் எப்படி முடிக்க போகிறேன், இசட்டி கூட ஒமேகா பை இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எடுக்க போகிறேன். ஒமேகா இஸ் ஏ இசட்டி ஒமேகா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் என்னது nth ரூட் ஆஃப் யூனிட்டி, nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிறேன், அது nth ரூட் ஆஃப் யூனிட் அசூம் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவோம், இசட் போகிற எண்ணி கூட ஒன்றுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவோம், அது என்னோட ஒர்க். என்ன பண்ண போகிறேன் பாருங்க, இது என்ன இசட்டி கூட ஒமேகான்னு எடுத்திருக்கேன், சரியா? இப்போ ஒமேகாங்கிறது இதுதானே, ஒமேகா தானே இது. இப்போ கேக்கு 01 போடும்போது இங்கே இருக்குது, இந்த கே 01 இருக்குது, சரியா? அப்போது இது இது ஒமேகா இசட் கொல்ட்டு வேணா இதை எடுத்துக்கலாமே. இப்போ என் த்ரூட் ஆஃப் யூனிட்னு நம்ம ஒமேகா பவர் கே கூட போட்டுக்கலாம். கேவோட வேல்யூ என்ன, 0 1 2 n-1, சரியா? இந்த ஒமேகா பவர் கே போல இதை சப்ஸ்டிட் பண்ணலாம், போடலாம்ல, இது இதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இசட் பவர் என் எடுக்கிறேன் போத் சைடு, இசட் பவர் என்னன்னா ஒமேகா பவர் என் ஆகிடும், சரியா? ஒமேகா பவர் என், இல்லை நீங்கள் ஒமேகா பவர் கே ஹோல் பவர் என்னு கூட எழுதிக்கங்க, தப்பு கிடையாது. ஒமேகா கே பவர் என்னு எழுதிக்கங்க. இந்த ஒமேகா பவர் கே போதெல்லாம் என்ன போட்டிருக்கேன், ஏன் போடுறேன், அங்கே என் ரூட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் கே விஷயம் விட்டே வரேன். இப்போ இந்த ஒமேகா பவர் கே போதில் இந்த போலார் ஃபார்ம் எழுதலாம், இந்த அயுலர் ஃபார்ம் எழுதிக்கலாம், அதான் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கு, நிறைய எழுத வேண்டாம். இப்போ ஒரு 2k/n எழுதியிருக்கேன், டபுள் பவர் என் இருக்கு. இப்போ இந்த என் உள்ள மல்டி பவர் பவர் மல்டிப்ளையர் இண்டிசஸ் ரூல் படி மல்டிப்ளை பண்ணனே, இப்போ ஒரு 2k/n இருக்கு, சரியா? கேட வழி 0 to n-1 நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி யூலர்லேருந்து போலார் ஃபார்முக்கு எழுதுவோம். cos 2k π, ஐ இங்கே 2k π தான் ஆங்கிள், cos 2k π பிளஸ் i sin 2k π எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இதோட வேல்யூ என்ன, கே என்ன வேணாலும் இருக்கட்டும், 2π மல்டிப்பிள் எல்லாமே என்ன காஸ் 0 தான், காஸ் 0 1. இங்கே சைன் என்று 2π மல்டிப்பிள் எல்லாமே என்ன, சைன் 0 0 0, அப்போ ஈக்குவல் டு 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருப்பாங்க, இசட் பவர் என் இருக்கு. அப்போ இசட் ஈக்குவல் டு ஒமேகா பவர் கேனா இசட் பவர் என் ஈக்குவல் 1 கொண்டு வந்துட்டேன். அப்போ இப்போ ஃபார்வேர்டில் ப்ரூவ் பண்ணிட்டான், என் ரூட் எடுத்துட்டு அதுக்கு பவர் என்ன எடுத்தேன், எல்லா பவர் என்னும் எடுத்துருக்கேன், ஆன்சர் 1 வந்துருச்சு. அப்போ ரெண்டு ரூட்லேயும் ஃபாலோ பண்ணேன், இஃப் அண்ட் இஃப் ஒன்லி கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லிடலாம், ஃபைனலாக therefore இந்த இதை நான் ப்ரூவ் பண்ண எழுத போறேன். therefore a complex number z is called nth root of unity if and only if only z power n equal to 1, சரியா? ரைட், அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு, யூனிட் கியூப் nth root of unity ஸ்பெஷலா ப்ரூவ் பண்ணோம், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ரைட், இப்போ மறுபடியும் பாருங்க, இந்த nth root of unity ரொம்ப கான்ஃபிடண்டா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் ஆன்சர். இதை நம்ம பல இதில் அட்வான்டேஜாக யூஸ் பண்ண போறோம், இதை ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுக்கு டெவலப் பண்ண போறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சந்தர்ப்பம் சீக்கிரம் முடிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் அந்த ஆங்கிள் தீட்டா பிளஸ் 2k π வந்தால் ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகும், இதை யூஸ் பண்ண கடகடன்னு முடிச்சிடலாம். பாருங்க அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பாருங்க, இப்போ நான் வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டியில் கேக்கு வந்து என்ன வேல்யூனா போடலான்னு சொல்லுவேன், 0 to n-1. இங்கே நான் எழுதுறேன் பாருங்க, nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி யார், இப்போ கேக் பதில் 0 போடும்போது என்ன வரும், ஒமேகா பவர் 0, கேக் பதில் 1 போட்டால் ஒமேகா பவர் 1, கேக் 2 போட்டால் ஒமேகா ஸ்கொயர், அப்படியே n-1 போட்டால் ஒமேகா பவர் n-1. அப்போ மொத்தம் எத்தனை ரூட் இருக்கும், 0 to n-1, தெர் வில் பி n ரூட்ஸ். சரி, அப்போ ஃபார் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் ஆஃப் கே ஈக்குவல் 0 நான் சப்ஸ்டிட் பண்ணது எழுதியிருக்கேன். அப்போ என்ன இருக்கு, என் ரூட்ஸ் இருக்கு, இசட் பவர் என்னா இசட் பவர் என் ஈக்குவல்னா இசட் ஈக்குவல் டு என் ரூட்ஸ் கிடைக்குது. சரி, அப்போ இங்க பாருங்க, அப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சம் என் ஈக்குவல் 3 வைங்க, நான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிக்கிறேன், இசட் பவர் கியூப் ஈக்குவல் டு 1 இசட் என்னன்னு கேட்கிறேன். இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எனக்கு 3 போடுமோ இங்க என்ன வரும், n-1 வரை எழுதுனா 0 to 2 வரை வரும். அப்போ 1 ω ω² 3 ரூட் கிடைக்கும், எப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்தால். சரி, அது எண்ணுக்கு 4 போட்டிங்கன்னா என்ன இருக்கும், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன, 1 ω ω² ω³ கிடைக்குமா, ஏன் n-1 4-1 3 வரை எழுதுனா கியூப் கிடைக்கும். அதே எண்ணிக்கு ஒரு 5 போட்டிங்கன்னா என்ன ஆகும், அதாவது 5th ரூட் ஆஃப் 1 கண்டுபிடிச்சா என்ன வரும், 0 ω/0 வந்து ஒமேகா 4 வரை எழுதுனீங்கன்னா மொத்தம் 4 ரூட்ஸ். அப்போ இந்த ஒமேகா இருக்கு இல்லையா, இந்த ஒமேகா வேல்யூ வச்சு, இந்த ஒமேகா வேல்யூ, இந்த ஒமேகா வேல்யூ 2k π, இந்த ஒமேகா வேல்யூ வச்சு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம இந்த 1 ω ω² இருக்குல்ல, அப்போ என்ன அர்த்தம், எந்த ஒரு கியூப் ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கும் ஃபஸ்ட் ரூட் 1 தான், அதான் ரியல் ரூட்ஸ்.
மற்ற ரூட்ஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா வரும். அது என்ன காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்? இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன், கே ஈக்குவல் டு ஒன்னு போட்டேன் இல்லையா, கேக்கு இப்ப ஆமா என்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. அது நம்ம இன்னும் இங்க டினாமினேட்டர் 3-4 வச்சுதான் அடுத்தடுத்த வேல்யூ வரப்போது, நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அது இன்னும் லென்த்தியா போகும், அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ண போறேன்னு சொன்னேன். ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ண என்ன, இப்போ இதெல்லாம் கூட்டினா என்ன வேல்யூ வரும், இதெல்லாம் மல்டிபிளை பண்ணா என்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சம்ஸ் டெப்தா யூஸ் பண்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணிட்டு அடுத்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம nth ரூட் ஆஃப் யூனிட் எழுதிக்கலாம், z equal to cos 2k/3 cos 2k/n 2k/n ரூட் ஆஃப் யூனிட் பார்த்தோம், cos 2k/n plus i sin 2k/n பார்த்தோம். இப்போ நான் அதை எதுக்கு அப்ளை பண்ண போறேன், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு அப்ளை பண்ண போறேன். வென் z cube equal to 1 ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து, அப்ப என்னோட வேல்யூ 3. அப்ப n க்கு பதிலாக 3 போட்டு எழுதுனா எனக்கு நான் 2k/3 plus i sin 2k/3 னு வரும். சரியா, இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம், அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்துருக்கேன். சரியா, இதே சமயம் எக்ஸாம்பிள் தனியாகவும் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு. சரியா, இப்போ நம்ம கே நம்ம என்ன எடுத்துக்கோம், இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுனா கே வந்து என்ன 0 to n-1, அப்படின்னா என்ன n வந்து 3 கரெக்ட் தானே, அப்போ என்ன 0, 1, 2 வர போட்டால் நமக்கு 3 ரூட் கிடைக்க போகுது. சரியா, இசட் கியூப்னாலே 3 ரூட் நமக்கு வேணும். அப்போ கேக்கு நான் 0 போட்டால் என்ன ஆகும் பாருங்க, இது 0 ஆகிடும், காஸ் 0 இங்கே, ஐ சைன் கே 0 ஆயிடும், ஐ சைன் 0 ஆகிடும். சரியா, இப்போ சைன் 0, 0 காஸ் 0, 1. சரியா, காஸ் 0, 1 அங்க என்ன ஒமேகா பவர் 0. நம்ம சிம்பிள் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு ஒமேகா பவர் 0 தான் கொடுப்போம். அப்போ ஒமேகா பவர் 0 சொல்லலாம் 1. சரியா, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது என்னவும் சொன்னோம், எண்ணுக்கு பதிலாக கேக்கு பதிலாக 0, 1, 2 போடுற ஒரு டிஸ்டிங் ரூட் கிடைக்கும். 3 போடும்போது என்ன ஒரு மறுபடியும் 0 வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஒமேகா பவர் 0 வேல்யூ 1 தான், ஒமேகா பவர் 3 1 தான், அப்படியே முடிஞ்சிக்கலாம். இல்லைன்னா என்ன, இந்த இசட் இப்போ ஒமேகா போட்டால் என்ன, ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 ஆகிடுமா? அப்போது இசட் பவர் என் ஈக்குவல் டு 1, அப்போ இசட்டோட வேல்யூ ஒமேகா, ஒமேகா பவர் என் ஈக்குவல் டு 1. சரியா, அப்போ எப்போவுமே இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்க, ஒமேகா பவர் என் ஈக்குவல் டு 1. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், கியூப் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஒமேகா கியூப் 1, ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அதே ஃபோர்த் ரூட் கண்டுபிடிச்சா ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு 1. அதே ஃபிஃப்த் ரூட் கண்டுபிடிச்சா ஒமேகா பவர் 5 ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம எந்த ரூட் கண்டுபிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த என்னோட வேல்யூ பவர் என்ன இருக்கும்போது 1 வரும். சரியா, ரைட். இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறதுனால ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. அதே லாஜிக்கில் சொன்னாங்கன்னு ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 1 ஈக்குவலாக இருக்கும், ஒமேகா பவர் 5 ஒமேகா ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் மாதிரி மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ கேக்கு 0 போடும்போது நம்ம காஸ் 0 பிளஸ் ஐ 0 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. இப்போ கேக்கு நான் 1 போட்டால் என்ன பாருங்க, காஸ் 2π/3 பிளஸ் ஐ சைன் 2π/3 காஸ் 2π/3 காஸ் 120. காஸ் 120 காஸ் ஆஃப் 180 மைனஸ் 60 போட்டிங்கன்னா மைனஸ் காஸ் 60 மைனஸ் 1/2. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா பிளஸ் சைன் 60 வரும், சைன் 60 √3/2. இதான் ஒமேகா. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ, இதை மொத்தமாகவே ஞாபகம் வச்சுங்க. நிறைய இடத்துல இந்த கான்செப்டை யூஸ் பண்ணால் சம்மு சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த ஒமேகா சிம்பிளை உள்ளே கொண்டு வந்து போட்டு சிம்மை முடிச்சிடலாம். நம்ம எக்ஸசைஸில் கூட அந்த மாதிரி சம்ஸை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒமேகா உள்ளே கொண்டு வர போகிறோம். இந்த வேல்யூக்கு பதிலாக நான் ஒமேகா போட்டு கொண்டு வருவேன், சம் சிம்பிளாக மாறிடும். அதே மாதிரி அடுத்து கே கொண்டு 2 போட்டால் என்ன ஆகும், 4π/3 ஆகிடும். சரி, காஸ் 4π/3 இது, ஐ சைன் 4π/3. ஸோ இந்த ஃபார்மும் ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபார்மும் ஞாபகம் வச்சுங்க. இது 4π/3ங்கிறது எவ்வளவு, 5 + 5/3 கரெக்ட் தானே, 180 + θ. அப்போ காஸ் ஆஃப் 180 + θ மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் 30 காஸ் ஆஃப் 4π/3 தானே, 240 கரெக்ட, காஸ் 240 ஆகிடும். அதான் அப்போ காஸ் ஆஃப் 180 + θ வந்து காஸ் 5/3. காஸ் 60 காஸ் 60 எவ்வளவு, அது தேர்ட் குவாட்ரன்ட்னா மைனஸ் 1/2. இங்கே அதே மாதிரி என்ன வரும், சைன் 60 வரும், தேர்ட் குவாட்ரன்ட்ல சைன் நெகட்டிவ், அதனால மைனஸ் √3/2, சைன் 60 √3/2. சரி, இப்போ இந்த ரெண்டு வேலையும் ஞாபகம் வச்சுங்க, ஒமேகானாலே மைனஸ் 1/2 பிளஸ் ஐ √3/2, ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் 1/2 மைனஸ் ஐ √3/2. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அது இதையும் ஞாபகம் வச்சுங்க, இது எப்படி ஞாபகம் வச்சிடும், இ பவர் ஐ 2π/3, இ பவர் ஐ 4π/3, யூலர் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சரியா, ரைட். இப்போ இதை நம்ம கிராஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ண போறோம் இந்த வேல்யூஸை. இது என்னது, ஒமேகா பவர் 0ங்கிறது 1, இது 1,0 மார்க் பண்ணிட்டேனா. அடுத்து என்ன வேல்யூ என்னது, மைனஸ் 1/2 √3/2, இது மைனஸ் 1/2 இங்கே √3/2. அடுத்து என்னது, மைனஸ் 1/2 மைனஸ் √3/2, இது எக்ஸ் இது ஒய் மைனஸ் √3/2. சரியா, அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணா இது ஒமேகா பவர் 0, இது ஒமேகா பவர் 1, இது ஒமேகா ஸ்கொயர் சொன்னோமா. அப்போ n-1 வரை போடும்போது டிஸ்டிங் ரூட் கிடைக்கும்னு சொல்லணும், வந்துருச்சா? சரி, ரைட்டு.
இப்போ இந்த மூணு கிடையாது ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப மொத்த மூணு தானே, பொதுவா ஃபார்ம்ல 2π/n சொல்லும், 2π/360 கம்ப்ளீட்டா மூணு தடவை சுத்தினா ஒரு தடவை சுத்தினா 360 டிகிரி, அதை மூணு பார்ட்டா பிரிக்கிறோம், ஏன்னா மூணு ரூட் கிடைக்கும். அப்ப மூணால் டிவைட் பை 120, அப்படின்னா என்ன சொல்றோம், ஈச் அண்ட் எவ்ரி ரூட்டு கிடையில வேல்யூ வந்து 120 டிகிரி இருக்குன்னு சொல்றோம், சரியா? இது கிடையில ஆங்கிள் 120, இது கிடையில ஆங்கிள் 120, இது கிடையில ஆங்கிள் 120, வேணா அதை ப்ரூவ் பண்ணலாம். பட் நீங்க இங்கேயே மெஷர் பண்ணி கூட பார்க்கலாம், சரியா? டான் தீட்டா கான்செப்ட் வச்சே நம்ம பண்ணலாம். இன்னும் அடுத்து நம்ம பண்ணும்போது அதை இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பண்ணும்போது அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கால்குலேஷன்ல பார்க்கலாம். இதுல கூட நீங்க மார்க் பண்ணலாம், இது என்னது, இதே பண்ணிடலாம், -1/2 i√3/2. இதுக்கு தீட்டா கண்டுபிடிங்க, தீட்டா கண்டுபிடிச்சா என்ன, டேன் ஆஃப் y/x √3/2 / 1 - 1/2, அப்ப என்ன ஆகுது, √3 ஆகிடும், கரெக்ட் தானே, √3 வரும். √3 அப்ப செகண்ட் √3 எப்போ, 60 டிகிரியில, அப்ப செகண்ட் குவார்டர்ல 5 - 60 நம்ம ஃபார்முல போட்டால் 180 - 60 போட்டால் 120 வந்துச்சா, அது மாதிரி எவ்ரி திங் இடையில கேப் வந்து 120 இருக்கும், ரைட்? சரி, அதான் அவங்க சொன்ன வந்த கான்செப்ட். அப்போ இப்போ என்த் ரூட் கண்டுபிடிக்கல, இப்போ வந்து நான் 4 ரூட் கண்டுபிடிக்கிறேன்னு, 4th ரூட் கண்டுபிடிச்சா எனக்கு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 360/4 போட்டால் 90 டிகிரி, 4 ரூட் இருக்கும், ஒவ்வொரு ரூட்டும் எனக்கு 90 டிகிரி அப்பாட் இருக்கும். அதே 5 ரூட் கண்டுபிடிச்சா ஒவ்வொரு டிகிரி 72 டிகிரி அப்பாட். ஏற்கனவே நம்ம என்த் ரூட்லேயே இதை பற்றி தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரியா? ரைட், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டெரிவ் பண்ண போகிறோம். இந்த இந்த வருது இல்லையா, 1 ω(ω²), அதே 4th ரூட்னா 1 ω(ω³ வரும், 5th ரூட்னா 1 ω(ω²) ஒமேகா போர் ஏற்கனவே நாங்கள் எழுதி போட்டேன் அந்த இடத்துல. சரி, இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணோம். எப்படி பாருங்க, சம் ஆஃப் என் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, என் 4 வர 4 ரூட் இருக்கும், 3 வர ω³ வர இருக்கும், அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து என் ரூட்னா என்ன இருக்கும், ω/0 ω/n-1, ω/0 0 1, அப்போ 1 ω/1 ω/2 ω/n-1 வர இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்பா, ப்ராப்பர்ட்டி டெரிவ் பண்ண போகிறோம். இப்போ இதை அடிஷன் பண்ணும்போது பாருங்க, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, அடுத்த வேல்யூ ஒமேகாவோட மல்டிப்ளை அடுத்த வேல்யூ ஒமேகா, அப்போ காமன் ரேஷியோ என்ன ஆயிடுது, r a = 1 r = ω ஆயிடுச்சா, வந்துருச்சா? அப்போ சம் ஆஃப் n ரூ n வேல்யூ என்ன, ஜியோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், இந்த ஜியோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கரெக்ட் தானே? அப்போ ஜிபி தான் என்ன, a × 1 - r·n/1 - r அப்படின்னு நம்ம ஃபார்முலா வச்சுருக்கோம். அப்போ 1 - r-க்கு பதில் ω/n/1 - ω. சரி, இப்போ ω/n எப்போவுமே என்னது, ω/0 ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம். எந்த nth பவர் கண்டுபிடிச்சாலும் சரி, 5th பவர் பண்ணாலும் ω/5 ஈக்குவல் ω/0, 10th பவர் கண்டுபிடிச்சாலும் ω/10 கூட ω/0, நம்ம ஏற்கனவே அந்த சைக்கிளில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ ω/n 1 தான், அப்போ 1 - 1 நியூமரேட்டர் 0 ஆகிடும், 0/anything 0. அப்போ இதுல இருந்து ப்ராப்பர்ட்டி என்ன, சம் ஆஃப் n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் 0 ஆல்வேஸ். இதை கூட்டினா எப்பவுமே எப்படி இருக்கும், 0 தான் இருக்கும். இதை தான் லாஸ்ட் பாயிண்டாக நோட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரூட்ஸ் ஆர் இன் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், nth ரூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், அதையும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க, சரியா? சம் ஆஃப் n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி which are in GP with common ratio R. எப்பவுமே இது நோட் பண்ணி, எப்பவுமே ரூட்ஸ் காமன் ரேஷியோவில் தான் இருக்கும், ரைட்டா? சரி, அடுத்து என்ன இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இசட் இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருக்கும்போது 3√(1 ω)² தான் இருக்கும், 3 ஆட் பண்ணால் 0 வரும்னு சொல்கிறோம். செக் பண்ணி பார்ப்போமா, இங்கே பாருங்க, இதுதான் 3 ரூட்டு, 1 வந்து -1/2 + i√3/2, இது என்னது, -1/2 - i√3/2, இது -1, இது 1, இதில் 3 கூட்டுங்க. இப்போ -1/2 - -1 - 1 + 1 0 ஆயிடுச்சா, இங்கே +i√3/2 - i√3 0 ஆயிடுச்சா, அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 3 ஆட் பண்ணால் 0 ஆயிடுச்சா. அதே 4th√(infinity)னு அப்பவும் என்ன வரும், 1 + ω + ω² + ω³ வர ஆட் பண்ணும், ஆட் பண்ணால் 0 ஆகும், புரியுதா ப்ராப்பர்ட்டி? சரி, அடுத்த ப்ராப்பர்ட்டி, ப்ராடக்ட் ஆஃப் ஆல் n ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இப்போ நம்ம எந்த n ரூட்டையும் ஆட் பண்ணால் 0 வரும்னு கண்டுபிடிச்சோம், அதே n ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், அடுத்த க்வெஸ்சன், அடுத்த ப்ராப்பர்ட்டி. இப்போ மல்டிப்ளை பண்ணனே 0 - n-1 மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 1, 2, 3 up to n-1 ஆட் பண்ணோம், 0 ஆட் பண்ணால் அதே வேல்யூ தான் வரப்போது, 0 ட்ராப் பண்ணிடும். இப்போ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன, பொதுவாக சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் n × n-1/2 தான் சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா. இங்கே நம்ம எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க, n-1 டேர்ம் இருக்கு, 1 - n-1, அப்போ n-க்கு பதிலாக இங்கே n - n × n+1, எண்ணுக்கு போல n-1 போடுங்க, இந்த n-1 இருக்கு, அடுத்து இந்த எண்ணுக்கு போல n-1 போட்டுனே n − 1 + 1 என்ன ஆயிடுமா, அப்போ n-1 × n/2, சரியா?
அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், n into n minus 1 by 2 நம்ம சிம்பிளை பண்ண ட்ரை பண்ண போறோம். ஏன்னா ஒமேகா பவர் n வந்து 1 தெரியும், எந்த nth பவரா இருந்தாலும். அப்போ n உள்ள வச்சுட்டு வெளியே n minus 1 by 2 வைக்கிறேன். எழுதலாம் நல்லா இன்டீசஸ் ரூல் படி. ஒமேகா பவர் n வந்து 1 தெரியும் சரியா, 1 பவர் n minus 1 by 2 ஆகுது. இப்போ 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இ பவர் ஐ டூ பை. இ பவர் ஐ டூ பைனா என்ன அர்த்தம், காஸ் டூ பை பிளஸ் ஐ சைன் டூ பை. காஸ் டூ பையோட வேல்யூ 1, சைன் டூ பை 0. ஓகே, அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக நான் எழுதுறேன் 1க்கு பதிலாக இ பவர் ஐ டூ பைன்னு எழுதுறேன். அது ஆக்சுவலாக என்ன மீனிங் இந்த எழுதுறேன் பாருங்க திரும்ப, இது காஸ் பை பிளஸ் ஐ சை. ஆக்சுவலாக இது என்னது, இப்போ ஒரு ஐ டூ பையை மறுபடியும் நான் என்ன பையா மாத்துறேன், எதுக்காக இந்த டூ ஒய் இந்த டூ ஒய் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பையாயிடும், இப்போ வரை பை ஆகிடும். இப்போ இப்போ ஐ பைங்கிறது காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை. காஸ் பையோட வேல்யூ என்ன, மைனஸ் 1, சைன் பை 0 தான். அப்போ இது மறுபடியும் என்னாச்சு, மைனஸ் 1 ஆகிடுது கரெக்டா. இப்போ இப்போ டூ பை வந்து இந்த டூவை கேன்சல் பண்ணனால என்னாச்சு, இங்கே பிளஸ் 1லேருந்து நம்ம எங்கே வேணும் மைனஸ் 1 மாறிட்டோம் ஸ்டேட்டஸ் சரியா. அண்ட் பவர்ல என்ன, n மைனஸ் 1 பை 2 இல்லை, ரேஷியோலாம் கண்டுபிடிக்க வேண்டாம், ஜஸ்ட் பவர் n-லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் போதும், அந்த கன்வீனியன்ஸ் அதுக்காக பண்ணிடுவோம். அப்போ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண எனக்கு மைனஸ் 1 ஹோல் போர் என் மைனஸ் 1. இப்போ ரிசல்ட் பாருங்க, எல்லா ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் எப்பவுமே மைனஸ் 1 ஹோல் போர் என் மைனஸ் 1. இதோட அப்ளிகேஷன் என்ன பாருங்க, இப்போ என் வந்து ஆட் நம்பர்னு வைங்க, இப்போ வந்து இங்கே ஒரு 7 மைனஸ் 1 6 ஆகிடும். அப்போ பவர் ஈவன் ஆகிடும், பவர் ஈவன் ஆகிடுச்சா மைனஸ் 1 பவர் ஈவன் என்ன பிளஸ் 1 ஆகிடும். அப்போ மைனஸ் 1 பவர் 6ங்கிறது பிளஸ் 1 ஆகிடும். அதான் என் இஸ் ஆடுனா ப்ராடக்ட் வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவ் 1. வென் என் இஸ் ஈவன் ஆகும்போது இப்போ 8 மைனஸ் 1 7 ஆகும், 7 மைனஸ் 1 பவர் 7 என்ன மைனஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும், மைனஸ் 1 வரும் சரியா போச்சா. அப்போ 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நம்ம என்னன்னு சொல்றோம், ஆன்சர் 1. அதே அதாவது இங்கே இங்கே என்ன ஆகுது, என் வந்து என்னது, இது வந்து என் மைனஸ் 1 வேல்யூ இல்லையா, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து என் மைனஸ் 1 நினைக்கும் கரெக்டா. அப்போ என் மைனஸ் 1 வந்து ஈவனா, இங்கே என் மைனஸ் 1 தானே, என் இது ஈவனா இருக்கும், லாஸ்ட் டைம் ஈவனா இருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் 1, லாஸ்ட் டைம் ஆடுங்கிறது இது என் மைனஸ் 1 ஆயிடுது, ஆட் ஆகும்போது மைனஸ் 1 அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. அடுத்து அதுதான் நான் சொல்றேன், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ப்ராடக்ட் வந்து 1, அதே ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டியோட ப்ராடக்ட் என்ன மைனஸ் 1 சரி. அடுத்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க, அடுத்த ப்ராப்பர்ட்டி இப்போ எப்படி நம்ம வந்து ஐ பவர் 4 வந்து 1 ஆனோடனே அடுத்து என்ன பண்ணோம், ஐ பவர் 6னா என்ன, ஐ பவர் 4k பிளஸ் 2 அப்படின்னு எழுதுனா, ஐ பவர் அந்த ஆர் இருக்குல்ல ஐ கே ஐ பவர் 4k பிளஸ் ஆர் அந்த ஃபார்ம்ல எழுதுனா ஐ பவர் 4k ஃபுல்லாக 1 ஆகிடும். அப்போ ஐ பவர் ஆர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், மற்றெல்லாம் ட்ராப் பண்ணிடல, ஐ பவர் 4k 1. அதே மாதிரி இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம் தியரி, வேற ஒன்றும் இல்லை, ஒமேகா பவர் n 1 நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ ஒமேகா பவர் n 1னா அதை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி டெரிவ் பண்ணுறோம். அடுத்து இப்போ மாடுலஸ் ஒமேகா ஈக்குவல் டு 1, ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டு இப்போ டிட்டர்மன் வேல்யூ 1 தான் சரி. அப்போ ஒமேகா ஸ்கொயர் என்னது, 1 தான். இது மாடுலஸ் 1னா ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ 1 தான். நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், இசட் பவர் என் ஈக்குவல் டு இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கரெக்டா. மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் மாடுலஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு 1, சப்போஸ் இங்க நான் ஸ்கொயர் பண்ணேங்க, ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 1 ஸ்கொயர்னாகும் கரெக்டா, இந்த 2 உள்ள ஒன்று எழுதுறேன் சரியா. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இந்த ஒமேகா ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு பதிலாக கூட இந்த மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இப்போல என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் இசட் இசட் பார் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இப்போல ஒமேகா டு ஒமேகா பார் உள்ள கொண்டு வரேன் சரியா. அப்போ இது என்ன சொல்லுது, ஒமேகா பார் ஈக்குவல் டு 1/ ஒமேகா ஆயிடுமா. அப்போ இந்த 1/ ஒமேகா பவர் ஒமேகா பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு மட்டும் இங்கே என்ன வருது பாருங்க, ஒமேகா பவர் பண்ணாலும் ஒமேகா பவர் மைனஸ் 1 ஈக்குவல், அப்படின்னா என்ன, காஞ்சிகேட் பண்ணாலும் சரி அதுக்கு இன்வெர்ஸ் பண்ணாலும் ஆன்சர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. அப்போ காஞ்சிகேட் பண்ணுற வேல்யூ இன்வெர்ஸ் பண்ணுற வேல்யூ 1, எதுக்கு, ஒமேகாவுக்கு மட்டும். ஒமேகா என்னென்ன, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அல்லது nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு மட்டும்தான், மற்றதுக்கெல்லாம் அப்படி வராது, டிஃப்ரெண்ட்டாக வரும், ஏன்னா மாடுலஸ் வேல்யூ அதை மாற்றிடும் சரி. இங்கே மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கிறதுனால அது மாற்றலாம் அதே வரும் ரைட்டு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒமே காஞ்சிகேட் வேல்யூ ஈக்குவல் இன்வெர்ஸ் வேல்யூ ரைட்டு. இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வரேன், ஐ பவர் 4k பிளஸ் ஆர் மாதிரி இங்கே கொண்டு வர போகிறேன். ஒமேகா பவர் என் ஈக்குவல் டு 1னா ஒமேகா பவர் என் மைனஸ் கேன்னு வந்தால் என்ன பண்ணுறது, ஒமேகா பவர் என் டு ஒமேகா பவர் மைனஸ் கே எழுதிக்கலாம். ஒமேகா பவர் என்னோட வேல்யூ என்ன, 1 தெரியும் நமக்கு. ஒமேகா பவர் மைனஸ் கே என்ன, மைனஸ் 1 பவர் கே எழுதிக்கலாம் சரி. இப்போ இந்த ஒமேகா பவர் மைனஸ் 1 என்னன்னு கூட ஒமேகா பவர் பார் பவர் கேன்னு சொல்றோம். அப்போ இப்போ சிம்பிளாக ஃபைனல் ஸ்டெப்ல பாருங்க, எப்போது ஒமேகா பவர் என் மைனஸ் கே வேணா ஜஸ்ட் ஒமேகா பவர் மைனஸ் கே கண்டுபிடிங்க, இல்லை என்ன பண்ணலாம், ஒமேகா பவர் பார் ஒமேகா பாரோட கே கண்டுபிடிங்க சரியா.
இது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ இந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டியை யூஸ் பண்ணுறது எப்படி, ஒரு சம்மில் வந்து இதில் எவ்வளோ யூசேஜ் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அங்கே அவ்வளோ டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணாலும் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நிறுத்தி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து இசட் க்யூப் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு வந்து இப்போ 27 இருக்குன்னு வைங்க. இதுக்கு நான் அந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வச்சு நான் எப்படி சம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணலாம், this can be written as 27 into 1 எழுதிக்குவேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, z equal to இதன 27 power 1/3 into 1 power 1/3 னாயிடும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இது என்ன ஆகும், 3 into 1 power 1/3. 1 power 1/3 என்ன, cube root என்ன வரும், 1 omega omega square வருமா. அப்போ இது என்ன வர போகுது பாருங்க, 3 into 1 comma 3 into omega comma 3 into omega square. அப்போ இந்த இசட்டோட வேல்யூ என்ன இருக்கு, 3 comma 3 omega comma 3 omega square. அப்போ நான் வந்து க்யூப் ரூட் ஆஃப் 27 வேணும்னா, நான் 27 தான் கண்டுபிடிக்கணும். இந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டை வச்சு இப்போ ஆன்சர் எழுதவும் பாருங்க. இதோட ஆன்சர் என்னன்னா, 3 comma இந்த ஒமேகா வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, -3/2 comma i 3√3/2 comma. சரியா? அடுத்து இங்க 3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க, 3 omega square. இதுல 3 மல்டிப்ளை பண்ணினா அடுத்த ரூட்ஸ் என்ன வர போகுது இங்க பாருங்க, தட் இஸ் -3/2 comma -i 3√3/2. புரியுதா? நான் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒர்க் பண்ண வேண்டாம், அந்த ஒமேகா வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். முடிஞ்சது, சம் முடிஞ்சது. அப்போ இந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நிறைய ஆன்சர்ஸ் பார்த்தோன்னு டிக் பண்ணலாம். ஐஐடி JEE-ல க்வெஸ்சன்ஸ் இப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல 3 3 omega 3 omega square கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப கடைசியில் வர தேவையில்லை, பார்த்தோன்னே சொல்லலாம். இது க்யூப் ரூட் வந்து 3, அப்போ 3 omega omega square தான் முடிஞ்சது, 1 power 1/3 அப்படின்னு சம முடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ இசட் பவர் 4 = 64 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, 64 வேண்டாம், ஒரு 256 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இது என்ன 4 to the power 4. அப்போ ஆன்சர் என்ன வரும், இசட்டோட வேல்யூ என்ன வரும் பாருங்க, இசட் ஈக்குவல் டு என்னென்ன, ஒமேகா 1, ஃபர்ஸ்ட் ரூட் என்ன 4 வரும், அடுத்த என்ன 4 omega, அடுத்து 4 omega square, அடுத்து 4 omega cube. புரியுதா? 4 root இந்த மாதிரி எழுதிடலாம் ஆன்சர். இப்போல்லாம் ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஐஐடி ஜெஈஇ. சரியா? ஸோ இதோட அட்வான்டேஜும் பேசிட்டோம், க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இன்னும் நம்ம எக்ஸசைஸில் சம் பண்ணும்போது இன்னும் நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு பாயிண்ட், அந்த டோன்ட் பாயிண்ட்ல 4வது பாயிண்டை கொடுத்துருக்காங்க. இந்த எவ்ரி ரூட் செட்டும் இருக்குனாங்க, யூனிட் சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது, இப்போ இந்த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா இது இந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குமா, ஒரு யூனிட் சர்க்கிள் மேலே லை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆல் த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த யூனிட் சர்க்கிள், க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்படின்னா இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ 1, இதோட ரேடியஸ் வந்து 1 இருக்கும், எல்லா 3 பாயிண்ட்டும் என்ன இருக்கும், சர்க்கிள் மேலே இருக்கும், அந்த 3 பாயிண்ட் யூனிட் சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட்ஸ். அதே 4th unit என்ன இருக்கும், அதுவும் அப்படி தான் இருக்கும், யூனிட் சர்க்கிள் மேலே தான் இருக்கும், 4 பாயிண்ட் இருக்கும், அதுவும் என்ன யூனிட் சர்க்கிள் மேலே இருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை nth ரூட் பவர் கண்டாலும் அதோட ரூட்ஸ் எங்கே தான் இருக்கும், இந்த யூனிட் சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ க்யூப் ரூட்னா 3 பாயிண்ட் இருக்குது, அதே 4th rootனா 4 பாயிண்ட் இது மேலே வரும், 5th rootனா 5 பாயிண்ட் அது மேலே வரும். இதுதான் 100 பாயிண்ட் நோட் பாயிண்ட்டாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.